கர்ப்பை இறக்கம், ஹிரண்யா, இது மாதிரி குடல் இறக்கம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? அந்த கர்ப்பை என்லார்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரு சவுல் நின்றுருக்கும். பெரிட்டோனியம், இது ஒரு சவு, ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு ஒரு உறுப்பு நின்றுருக்கு. எப்படி நின்றுருக்கு? உடல் லேயர் இருக்குமா? ஒரு லேயர் மேலே உறுப்பு நின்றுருக்கும். இந்த உறுப்பு பெருசாகி கழிவு அதிகமாச்சுன்னா அந்த அந்த லேயர் பிச்சுக்கும். இதுக்கு பேர் தான் இறக்கம். ஹெர்னியா அப்படின்னா உடல் இறக்கம் கிடையாது. இறங்கிருச்சோம் என்ன அர்த்தம்னா கழிவு அதிகமாயிருச்சு. நம்ம டெக்னிக்ஸ் 100% ஃபாலோ பண்ணா இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகுமா? ஒல்லியாவீங்களா? தொப்ப கம்மியாகுமா? வயிறு கம்மியாகணும், ஸ்லிம் ஆகணும். அப்போ இந்த குடல் இறக்கம், கருப்பை இறக்கம், எந்த இறக்கமாக தான் சரியா போயிடும். அதுக்கு ஒன்னே ஒன்று, நீங்க ஸ்லிம் ஆகணும், அவ்வளோதாங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்லிம் ஆயிடுவீங்க. கழிவெல்லாம் வெளியே போக நின்றோம். நிறைய தடவை மென்சஸ் போயிட்டு இருந்திருக்கும், நீங்க நிறுத்துறதுக்காக மாத்திரை சாப்பிட்டு இருப்பீங்க, அந்த கழிவெல்லாம் உள்ள தங்கியிருக்கும். சில நேரத்துல கோயிலுக்கு போறதுக்காக முன்னாலேயே மென்சஸ் வர மாதிரி மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க. இப்படி வலி தாங்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டு, மென்சஸ் பீரியட்ல வர பிரச்சனைகளுக்கு மாத்திரை சாப்பிட்டு கழிவுகள் உள்ள அடைச்சு அது கர்ப்பை கட்டியா மாறுது, இரண்யாவா மாறுது, கேன்சரா மாறுது. மென்சஸ் ப்ராப்பரா இருக்கணும், மென்சஸ் கரெக்டான டேட்டுக்கு வரணும், வலி இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு மட்டும் ப்ராப்பரா நம்ம சொன்ன மாதிரி அந்த பேரிச்ச மூலம் கால் மேல கால் போட்டு உட்காராம நடுநேர் எடுத்து இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பை ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுக்கு அந்த இறக்கம் சரியா போகும்.